ஹாய் காய்ஸ், பெஸ்ட் தமிழாக உங்களை வர வைக்கிறோம். திஸ் இஸ் சுதாகர் ராண்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்த அதுவும் தெலுங்குலேருந்து தமிழில் வந்த படங்கள் தான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லாமே புது புது படங்கள் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் என்னோடய வீடியோக்குள்ளே புதுசாக வந்திருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க என்பதை அன்போடு கூறிக்கொள்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கிற மூவி பார்த்தீங்கன்னா, நானும் தச்சக்கவடி. 2018 வந்து தெலுங்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ரொமான்ஸ் காமெடி மூவி. தமிழில் வந்து இதயத்தை திருடாதுன்னு சொல்லிட்டு 2021 இப்போ ரீசெண்டாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஐஎன்டிபி ரேட்டிங் 6.8 கொடுத்துருக்காங்க 10. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம சுதீர் பாபு நடிச்சிருப்பாங்க, நம்ம நதீஷ் அவங்க நடிச்சிருப்பாங்க, நம்ம நாசர் சார் நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருப்பார். ஸோ அவரோட கனவு எப்படி இருக்குன்னா, எப்படியாவது வெளிநாட்டுக்கு போய் சந்தோஷமாக செட்டில் ஆகுங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பார். ஆனால் அவங்களோட அப்பாவுக்கு வந்து அதை எப்படியாவது நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற எண்ணத்தை இருப்பார். அதனால் நம்ம சுதீர் பாபு என்ன பண்ணிடுவார், ஏதோ ஒரு பொண்ணை கூட்டின்னு வந்துட்டு இந்த பொண்ணை தான் வந்து நான் லவ் பண்ணுறேன் ஸோ அப்படி சொல்லி இவர் தப்பிக்க ட்ரை பண்ணுவார். கடைசியில் தப்பிச்சாரா இல்லையா, கடைசியில் அந்த பொண்ணே அவர் லவ் பண்ணாரா இல்லையா, எப்படி அவங்க அப்பா ஒத்துக்கு வச்சார் தான் கதையாகவே கொண்டு போயிருப்பாங்க. ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் காமெடிக்கு பஞ்சம் இருக்காது, நல்ல ஒரு ரொமான்ஸுக்கு பஞ்சம் இருக்காது. சூப்பரான படம் சொல்லுவேன், நல்லாயிருக்கும். தமிழ் டபுள் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்க போகிற மூவி பார்த்திங்கன்னா, ராஜண்ணா. 2011 வந்த நல்ல ஒரு ஆக்ஷன் ஹிஸ்ட்ரியான மூவி. இந்த படம் வந்து தமிழில் வந்து ராஜசிங்கிற பேரில் 2021 இப்போ ரீசெண்டாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். இந்த படத்தோட ஐஎன்டிபி ரேட்டிங் பார்த்தா 6.4 கொடுத்துருக்காங்க 10. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம நாகார்ஜுன் சார் நடிச்சிருப்பாங்க, நம்ம நேஹா மேடம் நடிச்சிருப்பாங்க, நம்ம ஸ்வேதா மேனன் நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஹீரோனி இருப்பாங்க, நம்ம ஹீரோனி வந்து அவங்க பாட்டு பாடி அந்த கிராமத்தை எப்படியாவது காப்பாற்றுங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப நம்ம ஹீரோனை நாகார்ஜுனோட அதான் ராஜண்ணாங்கிற ஒரு கதையை சொல்லி இன்ஸ்பயர் பண்ணி அந்த கிராமத்தை எப்படி அவங்க காப்பாற்றினாங்க, அது அவங்க பாட்டு மூலமே எப்படி காப்பாற்றினாங்க, நம்ம வில்லன் கிட்ட இருந்தால் கதையாக கொண்டு போயிருப்பாங்க. ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும்னு சொல்லுவேன். நம்ம ராஜண்ணா கதைனா வேறு யாரில், நம்ம நாகார்ஜுன கதையை தான் காட்டுவாங்க. அதை இன்ஸ்பயர் ஆகி அவங்க எப்படி அப்படியே வந்து அந்த கிராமத்தை காப்பாற்றினாங்க தான் கதையாகவே கொண்டு போயிருப்பாங்க. ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க படம், ஒரு சூப்பரான படம்னு சொல்லுவேன். தமிழ் டபுள் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்டில் மூணாவதாக பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா, ட்ராக் ஜெகதீஷ். 2021 ஒரு ட்ராமா ஆக்ஷனாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஐஎன்டிபி ரேட்டிங் 5.9 தான் கொடுத்துருக்காங்க. தமிழ்லையும் 2021 தான் ரிலீஸ் ஆச்சு. இது அமேசான் ப்ரீமில் ஓடிடியாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்க, இது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம நானி சார் நடிச்சிருப்பாங்க, நம்ம ரித்து வர்மா நடிச்சிருப்பாங்க, நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஊரில் ஒரு பெரிய மனுஷன் இருப்பார், அவர் வந்து ஏழைப்பட்டவங்களுக்கு என்ன வேணாலும் அள்ளி கொடுப்பார். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க. அதில் ஒரு நல்லவன் ஒருத்தன் கெட்டவன், கெட்டவனாக்கா என்ன பண்ணுவான், யாருக்கிட்டலாம் சொத்தெல்லாம் இருக்கோ அவங்ககிட்டலாம் யாரெல்லாம் அவங்க அப்பா கொடுத்தாங்க அதெல்லாம் வந்து அடித்து பிடிச்சி வாங்குவான். ஆனால் இன்னொரு நல்ல ஒரு இருக்கிற வேறு யார், நம்ம ஹீரோ தான். அவர் போய் எப்படியோ வந்து அவங்களுக்கு அந்த சொத்தையே மறுபடியும் கொடுக்குற மாதிரி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கதை. இந்த மாதிரி கதை ஏகப்பட்ட கதை நம்ம பார்த்துருப்போம், ஏகப்பட்ட படத்துலேயும் பார்த்துருப்போம். பட் இருந்தாலும் நம்ம நானி சாருக்காக இந்த படத்தை பார்க்கலாம், ரொம்பவே நல்லாவே நடிச்சிருப்பா சொல்லலாம். எல்லாருமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க, நல்ல ஒரு ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம். இந்த படம் சூப்பரான படம் தான், தமிழ் டபுள் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் நாலாவதாக பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா, சல் மோகன் ரங்கா. 2018 வந்த ரொமான்ஸ் அண்ட் காமெடியான மூவி சொல்லலாம். தமிழில் வந்து செல்லம்மா செல்லம்மாங்கிற பேரில் 2021 இப்போ ரீசெண்டாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். இந்த படத்தோட ஐஎன்டிபி ரேட்டிங் பார்த்திங்கன்னா 5.9 கொடுத்துருக்காங்க 10. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம மேகா ஆகேஷ் நடிச்சிருப்பாங்க, நம்ம நித்தின் நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்திங்கன்னா, நம்ம ஹீரோ எப்படியாவது சைல்டுஹுட் ஃப்ரெண்டான நம்ம ஹீரோனியை போய் எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணி எப்படியாவது கல்யாணம் பண்ணுறதுக்காக அவங்க வெளிநாட்டுக்கு போகிறாரு நம்ம ஹீரோ. அந்த இடத்துக்கு போய் அவங்க ப்ரப்போஸ் பண்ணாலும் நம்ம ஹீரோனிக்கும் ஓகே தான், அவங்களுக்கு விருப்பம் இருக்கும். பட் ஆனாலும் அவங்க வெளியே காட்டிக்க மாட்டாங்க, அங்கே அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. மறுபடியும் நம்ம ஹீரோனி வந்து அப்படியே நம்ம இந்தியாவுக்கு வராங்க. மறுபடியும் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அவங்களை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ரெண்டு பேரும் ஒத்துக்கினாங்களா இல்லையா,
நம்ம ஹீரோயின் எப்படி வந்து ஓகே சொன்னாங்கன்னா கதையவே கொண்டு போயிருப்பாங்க. நல்ல ஒரு ரொமான்ஸ், நல்ல ஒரு காமெடியான ஒரு மூவி பார்க்கலாம் இந்த படத்தை பாருங்கள். நம்ம நித்தினுக்கும் நம்ம மேகா ஆகாஷுக்கும் வேறு லெவலில் ஆக்டிங் இருக்கும். உண்மையிலே ஒரு சூப்பரான படம் தான். தமிழ் டபுள் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த படத்தில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, எந்த படம் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களோட கமெண்ட் இங்கே வரவேற்கப்படுகிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புது புது தெலுங்கு படங்களில் தமிழ் டபுள் அந்த படங்கள் பார்க்குறவங்களா இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க, மறக்காமல் பண்ணி விட்டுருங்க. உங்களோட சின்ன உதவி கூட எனக்கு பெரிய உதவியாக இங்கே இருக்குங்கிறத மறக்காமல் பண்ணி விட்டுருங்க என்பது அன்போட கூறிக்கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.